குட்டா பையா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதிசயம், உலக அதிசயம், எது உலக அதிசயம், எது உலக மகா அதிசயம்? ஒரு முறை தாஜ்மஹாலை பார்க்க சென்றிருந்தேன். பார்த்துவிட்டு திரும்பி வரும் பொழுது தாஜ்மஹாலை விட அழகான ஒரு கட்டிடம் உலகில் வேறு எங்குமே இல்லை என்பதை போல் என்னுடன் பயணித்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். தாஜ்மஹால் மிக அழகான கட்டிடம்தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தாஜ்மஹால் மட்டும்தான் உலகில் அழகான கட்டிடமா? அதைவிட ஓர் அழகான கட்டிடம் உலகில் வேறு எங்கும் இல்லையா? ஏன் இல்லை, நிறையவே இருக்கின்றது. சரி, உலக அதிசயம் என்றால் என்ன? உலக அதிசயம் என்றால் என்ன? ஒன்று உருவான பின் அதே போல் வேறு ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம். உலக அதிசயம் என்பது ஒன்று உருவான பின் அதே போல் வேறு ஒன்றை உருவாக்க முடியாது என்பதுதான் உலக அதிசயம், உலக மகா அதிசயம். நெல்லையப்பர் கோவிலில் கல்தூணை தட்டினால் சரிகம பதனி என்கின்ற ஏழு இசை ஸ்வரங்கள் ஒலிக்கும். கல்லுக்குள் ஏழு ஸ்வரங்களை வைத்தார்களே, இது உலக அதிசயம் இல்லையா? திருப்பூரில் உள்ள குண்டடம் வடுகநாத பைரவர் கோவிலில் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை இந்தெந்த மாதத்தில் இந்தெந்த வடிவத்தில் எவ்வளவு விதமான பொசிஷனில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். இது உலக அதிசயம் இல்லையா? அந்நியர் படையெடுப்பின் பொழுது கூட இந்த அதிசய சிற்பங்களை அவர்களால் சிதைக்க முடியவில்லை. இன்னும் நிறைய கோவில்களில் சூரிய ஒளி குறிப்பிட்ட ஒரு தேதி நேரத்தில் மாலை போல் வந்து சிவலிங்கத்தின் மீது விழும். எத்தனை துல்லியமாக மெஷர் செய்து ஆலயங்களை கட்டியிருப்பார்கள் என்று பாருங்கள். சில கோவில்களில் தினமுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழுகின்றது. வடசென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா? சுமார் 5000 ஆண்டுகள். இது உலக அதிசயம் இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில், சிற்ப கட்டிட வேலைப்பாடுகளில் உள்ள அதிசயங்களை பற்றி சொல்வதென்றால் அதற்கு எனக்கு இந்த ஒரு பிறவி போதுமா? ஓசோன் மண்டலம் 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட படலம், சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஓசோன் படலத்தின் படம், அதன் முக்கியத்துவம், அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என அனைத்தும் அங்கே சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளதே, இது உலக அதிசயம் இல்லையா? யாகி என்கின்ற மிருகத்தின் சிலை, இது பழங்கால கோவில்களில் இருக்கும். டைனோசர் போல் இதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள். சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையின் வாயில் ஒரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை நாம் உருட்டலாம், ஆனால் 1000 குங்ஃபு வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழி வாயில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது. இது உலக அதிசயம் இல்லையா? இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டிடங்கள் உலகில் உருவாகிவிட்டது. ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் 1000 தாஜ்மஹாலை உருவாக்க முடியும். ஆனால் கல்லுக்குள் 7 ஸ்வரங்களை வைக்கும் அந்த வித்தையை எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. வாயில் உள்ள உருண்டையை உருட்டலாம், ஆனால் உருவ முடியாது. இந்த வித்தையை இன்று எந்த வல்லரசாலும் செய்ய முடியாது. மிகப்பெரிய பிரம்மாண்ட கற்கோவில்களை,
அழகிய கலை வேலைப்பாடுகளோடு உருவாக்குவது இதை எந்த உலக வல்லரசாலும் செய்ய முடியாது. அதுபோல் ஜெயம் கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஒரு கோவில். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். அக்கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது. அதுபோல் அக்கோவிலில் உள்ள கருவறை சுவர்களில் சந்திரகாந்த கற்கள் பதித்துள்ளனர். அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும், வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும். இதுபோல் கோவில் மேற்கூரையில் ஒரு ஆள் பதுங்கும் உயரத்தில் பாதுகாப்பு பெட்டகம் உள்ளது. போர்க்காலத்தில் ஆயுதங்களும் படை வீரர்களும் பதுங்கும் வகையில் கட்டியுள்ளனர் நமது ராஜேந்திர சோழர். மரத்தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம், தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம். முன்னோர்களின் திறமையும் கலை நயத்தையும் போற்றி தலை வணங்குவோம். இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம். வாழ்க பாரத மணித்திருநாடு, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மொழி என்று கூறி தமிழனின் கலையும் தமிழ் ஞான செழுமையையும் கொண்டாடி மகிழும் இந்த நேரத்தில் குட்டா பையா என்ற யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் சிறந்த கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள், எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கூறி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறோம் உலக மகா அதிசயம். மகிழ்ச்சியுடன் மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன். நன்றி, வணக்கம்.